Ulaga Tamil makkalukku enoda anbana vanakkangal. Inikku namba indha recipe sam paakka poradhula which tips dhaan paakka porom. Inikku namba enna paakka porom paathina homemade aisha wish dhaan paakka porom. Indha video or requested video. Indha video yaar ketirundanga nu paathina Jesus dhaan ketirundanga. Naan enikku moonu color senjirken. Green, pink, appra red. Ipo namba ellathiyum kaiyila apply panni paakkalam. நம்ம ஐஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்ல கிளிட்டரியாவும் அதே மாதிரி நல்ல டார்க்கா பிரைட்டா இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாமே இந்த ஹோம்மேட் ஐஷேடோவை நாங்க எப்படி செஞ்சுன்றதை வாங்க வீடியோ குள்ள பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேட் ஐஷேடோ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ இது யார் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெசி சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க அதனால நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஐஷேடோ செஞ்சிரலாம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்த்தறலாம் நமக்கு வந்து தண்ணி தேவை ஏதாவது உங்ககிட்ட இருக்க ஏதாவது பவுடர் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மைசூர் சாண்டல் பவுடர் எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான கலர்ஸ்ல கிளிட்டர் அப்புறம் பவுல் அப்புறமா ஃபுட் கலர் நீங்க வந்து ஃபுட் கலர் வந்து ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஆரஞ்சு red அதுக்கு அப்புறம் green எடுத்துக்கேன் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல ஃபுட் கலர்ஸ் எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி mix பண்ணி வச்சிரலாம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ க்ரீன் ஆட் பண்ணுறேன் இப்போ உங்ககிட்ட டூத் பிக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கியூவர் ஏதாவது இருந்தால் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபுட் கலர் நல்லாவே கரையும் நீங்கள் தண்ணியில் கலக்கும் போதே நல்லா அதிகமாக வந்து நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டார்க்காக இருக்கணும் அதே மாதிரி பிரைட்டாகவும் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது அது கலர் வந்து நல்லா டல் ஆகிடும் அதே மாதிரி நம்ம கண்ணில் போடுறப்போ சரியாகவே தெரியாது அதனால தான் நம்ம இப்போது கொஞ்சம் பிரைட்டாக ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த பவுடரை ஆட் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஃபுட் கலர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுறக்கூடாது கிராஜுவலாக ஆட் பண்ணோம் நீங்கள் பவுடரோட சேர்த்து நல்லா பீட் பண்ணாதான் பவுடரும் தண்ணியும் நல்லாவே கம்பைன் ஆகும் ஏன்னா பவுடர் கொஞ்சம் சாஃப்ட்னால தண்ணியில் ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது கிளிட்டர் சேர்த்துக்கலாம் க்ரீன்கு க்ரீன் கலர் கிளிட்டர் போட்டால் நல்லாயிருக்கும்ல அதனால் நான் இன்றைக்கி க்ரீன் கலர் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நமக்கு கிளிட்டர் இருக்கிறது தெரியாது நம்ம காஞ்சதுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம இதை காய வச்சிடலாம் அவள் தான் நம்ம நம்மளோட மூணு கலர் ஐஷேடோவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதை ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே காய வச்சிடலாம் காஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட எல்லா ஐஷேடோஸுமே நல்லாவே செட் ஆகிருக்கு நான் நேற்று ஈவினிங் பண்ணேன் இன்னைக்கு காலையில் ரெடி ஆயிருக்கு எல்லாமே நல்லாவே ட்ரை ஆயிருக்கு
இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கலனா நீங்கள் பான்ஸ் ஒயிட் பியூட்டி பாக்ஸோ இல்லைனா உங்ககிட்ட குங்கும டப்பாலாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஸ்டோர் பண்ணிடலாம். பாக்ஸ் நல்லாவே டைட்டாக இருக்கணும், இல்லை கீழே கொட்டிடும். நான் இதை உள்ளே போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத கையில் போட்டு காட்டுறேன். இந்த பாருங்கள், கிளிட்டரியாகவும் இருக்குது, நல்லாவே டார்க்காக இருக்குது. நம்ம லைட்டாக தண்ணியில் இந்த கலர் பவுடர் போட்டிருந்தோன்னா ரொம்ப லைட்டாக வந்திருக்கும். டார்க்காக போட்டதுனால எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இது வந்து திக்காலாக இருக்காது, நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா பவுடரியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா நீங்கள் ஓல்ட் ஐ ஷேடோ பேலட் இருக்குல்ல அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னும் காலி ஆகலை, அதனால தான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த ஐ ஷேடோவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.